வணக்கம் மாணவ கண்மணிகளே இன்று எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்று கவிதை பேழை இதில் நோயும் மருந்தும் என்னும் தலைப்பின் கீழ் நீலகேசியிலிருந்து இடம்பெற்றுள்ள இரண்டு பாடல்களை பார்க்கப் போகிறோம் இந்த செயல் பகுதியை கற்பதன் மூலம் நாம் அடைய போகும் கற்றல் விளைவு என்னவென்றால் உடலின் சிறப்பையும் உடல் ஓம்பும் முறைகளையும் இலக்கியங்கள் வழி அறியப்போகிறோம் போகிறோம் தமிழ் இலக்கியங்கள் உடலின் சிறப்பை பற்றியும் உடல் ஓம்பும் முறைகளைப் பற்றியும் வெகுவாகவே கூறியுள்ளது இதில் நீலகேசி பாடல் எவ்வாறு கூறியுள்ளது என்பதைப் பற்றி நாம் காணப்போகிறோம் இந்த செய்யுள் பகுதியை நாம் படிப்பதன் மூலம் பாடலை படித்து பொருள் அறிந்து கொள்ளுதல் என்னும் திறனை நாம் வளர்த்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே பாடலை படித்ததோடு விட்டுவிடாமல் அதன் பொருளை உணர்ந்து அந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் பொழுது மேலான நிலையை அடைவோம் நோயும் மருந்தும் உடலில் தோன்றும் நோய்களுக்கு நாம் மருத்துவமனை சென்று மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து பெற்று உண்ணும் பொழுது நோய் நீங்குகிறது நோயின் தன்மைக்கு தக்க மருந்து உட்கொள்ளும்போது உடல் சீரடைகிறது தமிழர்கள் பண்டை காலம் தொட்டே உணவே மருந்து மருந்தே உணவு என்ற அடிப்படையில் உணவு முறையை அமைத்து கொண்டனர் நாம் அன்றாட வாழ்வில் சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் கீரைகள் காய்கறிகள் முதலியன பயன்படுத்தி வருகின்றோம் இவைகளில் உள்ள நுண் சத்துக்கள் நம் உடலுக்கு ஊட்டம் அளிப்பதுடன் உடலை நோயிலிருந்தும் பாதுகாக்கிறது தமிழ் புலவர்கள் உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே கூறுகின்றனர் தமிழில் உள்ள அறநெறி இலக்கியங்கள் அனைத்துமே நாம் நடக்க வேண்டிய வழிமுறைகளை போதிக்கிறது அதன்படி நாம் வாழ்ந்தால் நம் உள்ளம் தூய்மை அடைந்து நல்வாழ்வு வாழ்ந்து நற்கதி அடைவோம் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய உணவு வகைகளை உட்கொள்வது அதிக அவசியம் கீழா நெல்லி கீழா நெல்லி என்றதுமே உங்களுக்கு நினைவு கூறுவது மஞ்சள் காமாலை துளசி துளசி என்பதுமே உங்களுக்கு நினைவுக்கு வருவது சளி மணத்தக்காளி மணத்தக்காளி என்பதுமே வயிற்றுப்புண் முடுக்கருத்தான் மூட்டுவலி இதில் கீழாநெல்லி துளசி மணத்தக்காளி முடுக்கருத்தான் என்பவைகள் மருந்துகள் மஞ்சள் காமாலை சளி வயிற்றுப்புண் மூட்டுவலி இவைகள் எல்லாம் நோய்கள் அப்ப உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு நாம் மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது அந்த நோயிலிருந்து விடுதலை அடைகிறோம் மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள் உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர்கள் குறிப்பிட்டனர் என்று நான் முன்னரே கூறினேன் இல்லையா அவ்வகையான நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடலை நாம் அறிவோம் பாடலை அறிவதற்கு முன்பாக நீலகேசி நூலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமா நீலகேசி இது ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று இந்த நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது இந்நூல் குண்டலகேசி என்னும் பௌத்த காவியத்திற்கு எதிரான சமண காப்பியம் ஒரு கதை பின்னணியில் சமண கொள்கைகளை விளக்குகிறது எவ்வாறு எனில் பழையனூர் நீலியே குண்டலகேசியாக பிறந்து சமண சமயத்தினும் சமயமே மேலோங்கியது என உணர்த்துவது குண்டலகேசி காப்பியம் அதே பழையனூர் நீலியே நீலகேசியாக பிறந்து குண்டலகேசியை வாதில் வென்று சமணமே உயர்ந்த சமயம் என நிறுவுகிறது நீலகேசி காவியம் தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் இதுவென கூறப்படுகிறது அப்போ வேற தருக்க நூல்கள் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் குண்டலகேசி அஞ்சனகேசி காலகேசி போன்ற நூல்கள் தருக்க நூல்களாகவே அமைந்துள்ளன இந்த நீலகேசி என்னும் நூலை நீலம் நீலகேசி திருட்டு நீலகேசி திரட்டு என்னும் வேறு பெயர்களாலும் வழங்கி வருகின்றோம் இப்போ நீலகேசி நூல் கடவுள் வாழ்த்து தவிர பத்து சருக்கங்களாக பகுக்கப்பட்டுள்ளது சருக்கங்கள் என்றால் பகுதிகள் அதாவது தரும உரை சருக்கம் குண்டலகேசி வாத சருக்கம் சந்திர சந்திரவாத சருக்கம் மொக்களவாத சருக்கம் சருக்கம் ஆசீவகவாத சருக்கம் சாங்கியவாத சருக்கம் வைசேடிகவாத சருக்கம் வேதவாத சருக்கம் பூதவாத சருக்கம் என பத்து சருக்கங்களை கொண்டது கடவுள் வாழ்த்து உட்பட இந்த பதினோரு பகுதிகளிலும் அதாவது சருக்கங்களிலும் மொத்தமாக எண்ணூற்று தொன்னூற்று நான்கு பாடல்கள் அமைந்துள்ளது தரும உரை சருக்கம் என்பது கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாக அமைந்துள்ள பகுதி இதில் மொத்தம் நூற்று நாற்பது பாடல்கள் அமைந்துள்ளது நமக்கு பாடப்பகுதியாக தரும உரை சருக்கத்தில் இருந்து இரண்டு பாடல்கள் இடம்பெற்றுள்ளது இந்த நீலகேசி என்னும் சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை எனவே நீலகேசி என்னும் நூலாசிரியர் அறியப்படவில்லை இப்போ நீலகேசி என்னும் நூல் குண்டலகேசி என்னும் பௌத்த நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட சமண நூல் என்று நாம் பார்த்தோம் இல்லையா அப்போ குண்டலகேசி என்பது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று ஐம்பெரும் காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இவை ஐந்தையும் நாம் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று கூறுகிறோம் இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று நாம் முன்னவே அறிந்திருக்கிறோம் ஐஞ்சிரும் காப்பியங்கள் ஏன் இதை காப்பியங்கள் என்று சொல்கிறோம் என்றால் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால் வகை உறுதிப் பொருட்களில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவதை நாம் சிறு காப்பியங்கள் என்று சொல்லுகிறோம் அப்போ இந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை உறுதிப் பொருட்களும் ஒன்று ஒன்றும் குறையாமல் வருவதை பெரும் காப்பியங்கள் என்றும் இதில் ஒன்றோ அல்லது பலவோ குறைந்து வருவதை காப்பியங்கள் என்று சொல்லுகிறோம் பொழுது ஐந்து சிறு காப்பியங்கள் எவை என்று அறிவோமா குமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூளாமணி நீலகேசி பார்த்தீர்களா நீலகேசி ஐந்திருங் காப்பியங்களில் ஒன்று என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்களா நீலகேசியில் இருந்து நமக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறினேன் தரும உரையில் நூற்று நாற்பது பாடல்கள் இருக்கின்றது அதில் நமக்கு பாடப்பகுதியாக பாடல் எண் நூற்று பதிமூன்றும் நூற்றி பதினாறும் அமைந்துள்ளது இப்பொழுது நாம் செய்யுள் பகுதிக்கு செல்வோமா முதலாவது நான் செய்யுளை சீர்பிரித்து வாசித்து காண்பிக்கிறேன் நீங்கள் கவனமாக கவனித்துக் கொண்டு வாருங்கள் தீர்வனவும் தீரா திரத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்பனவும் யார் வினவும் காளும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் இரண்டாவது பாடலை பாருங்கள் பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிறவார் பெரி இப்பொழுது ஒவ்வொரு பாடலாக நாம் பார்க்கலாம் முதலாவது பாடல் தீர்வனவும் தீரா திரத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உபசமத்தின் உய்ப்பனவும் யார் வினவும் காளும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் பாடலை பார்க்கும் பொழுது நாம் புதிய சொற்களஞ்சங்களை இதன் மூலமாக பெருக்கிக் கொள்ளலாம் தீர்வனவும் இடத்தில் திறத்தனவும் என்றால் தன்மையுடைய தீராத தன்மையுடையன மருந்தினால் தீரக்கூடியவை எதனாலும் மருந்து உட்கொண்டாலும் தீராதவை அடுத்ததாக பாருங்கள் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் இங்கு உவசமம் என்றால் அடங்கி இருத்தல் உய்பனவும் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருபவை அதாவது வெளிப்புற தோற்றத்தில் நல்லா இருக்கிறது போன்று தோன்றினாலும் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தரக்கூடிய ஒரு வகையான நோய் பாருங்கள் முதல் வரியில் இரண்டு வகையான நோயை கூறியிருக்கிறார் மருந்தினால் நீங்கக்கூடியவை எதனாலும் நீங்கக்கூடாதவை மூன்றாவது வெளிப்புறத்தில் அடங்கி இருப்பது போல் தோன்றினாலும் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருபவை யார் வினவும் காலும் யார் வினவினாலும் அவை மூன்று கூற்றவா கூற்றவா என்றால் இந்த பிரிவுகள் யார் வினவினாலும் அவை மூன்று பிரிவுகள் எவை இந்த நோயின் வகைகள் இந்த நோய்கள் மூன்று பிரிவுகளாக உள்ளது என்று இந்த நூலின் ஆசிரியர் கூறுகிறார் நேர்வனவே ஆகும் நிழலிகழும் போனாய் நிழலிகழும் என்றால் ஒளி பொருந்திய போனாய் என்றால் அணிகலங்களை அணிந்தவளே ஒளி பொருந்திய அணிகலங்களை அணிந்த பெண்ணே என்று இதற்கு பொருள் இப்பொழுது இந்த பாடலின் பொருளை நாம் பார்க்கும் பொழுது ஒளி பொருந்திய அணிகலங்களை அணிந்த பெண்ணே நோயின் வகையை யார் வினவினாலும் அவை மூன்று ஆகும் ஒன்று மருந்தினால் நீங்கக்கூடியவை மற்றொன்று எதினாலும் நீங்காதவை மூன்றாவது வெளிப்புற தோற்றத்தில் அடங்கி இருப்பது போல் தோன்றினாலும் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருபவை பாருங்கள் பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த நீலகேசி பாடலின் ஆசிரியர் நோயின் வகைகளை அழகாக இனம் பிரித்துள்ளார் பாருங்கள் நோய் மருந்து கொடுக்கும் பொழுது நமக்கு குணமாகிவிட்டால் அது மருந்தினால் நீங்குபவை எவ்வளவு மருந்து உட்கொண்டாலும் அந்த நோய் நீங்கவே நீங்காது இன்றைய காலகட்டத்தில் கூட சில நோய்கள் அப்படித்தான் இருக்கின்றது புற்றுநோய் என்று சொல்லுகிறோமே அது முற்றின நிலையில் எவ்வகையான மருந்து எடுத்தாலும் தீரா தீராத இருந்து அது நம்மை மரணத்திற்கு எடுத்து செல்லும் அதே போல சில நோய்கள் வெளிப்புற தோற்றத்திற்கு அடங்கி இருப்பது போலவே இருக்கும் ஆனால் உள்ளுக்குள் இருந்து தீராத துன்பத்தை கொடுக்கும் இதைத்தான் இந்த ஆசிரியர் நோயின் வகைகள் மூன்று என்று இந்த பாடலின் மூலமாக கூறுகிறார் இரண்டாவது பாடலுக்கு போவோமா பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பிணி தீர்தற்கு மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே பாருங்கள் பொருள்படும்படி நான் சீர் சேர்த்து வாசிக்கிறேன் பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் பாருங்கள் இந்த இரண்டாவது பாடலில் ஆசிரியர் தீராத நோயாகிய பிறவி துன்பம் பிறவி நோயை நீக்கக்கூடிய அரு மருந்து மூன்று அந்த அரு திரியோக மருந்து என்று சொல்லுகிறாரே மூன்று மருந்தை இந்த பாடலில் கூறியிருக்கிறார் பேர்தற்கு என்றால் அகற்றுவதற்கு அகற்றுவதற்கு அரிய பிணி இந்த பிறவி பிணி அந்த பிணியை தீர்த்தற்கு தீர்த்தற்கு என்றால் குணமாக்குவதற்கு அல்லது நீக்குவதற்கு உரிய திரியோக மருந்து இவை பாருங்க திரி என்றால் மூன்று திரியோக மருந்து மூன்று யோக மருந்துகளை இந்த இடத்திலே ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எவை அந்த மூன்று யோக மருந்து ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் ஓர்தல் என்றால் நல்லறிவு தெளிவு என்றால் நற்காட்சி அதே போல் ஒழுக்கம் என்றால் நன்னடக்கை பாருங்கள் இங்குதான் ஆசிரியர் சமண சமயத்தின் கருத்துக்களை அழகாக எடுத்துரைக்கிறார் மகாவீரருடைய மூன்று ரத்தினங்கள் நல்லறிவு நற்காட்சி நல் நடத்தையை இங்கு ஆசிரியர் மூன்று மருந்தாக குறிப்பிடுகிறார் இந்த மூன்று மருந்தை உண்கிறவர்கள் அதாவது வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்கள் அந்த பிறவி துன்பத்தை நீங்கி பென்ப முழிவர் அதாவது அகற்றுவதற்கு அறியவை தான் இந்த பிறவி துன்பங்கள் இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள் இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்தில் இருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் இதிலே நல் ஒழுக்கம் நல் ஒழுக்கம் என்றால் பிறர் பொருளை களவு செய்யாமை தீய வார்த்தையை பேசாமை இப்படிப்பட்ட தான் நல்லொழுக்கம் என்று இங்கு ஆசிரியர் கூறுகிறார் சொல்லும் பொருளும் இந்த பாடல் நாம் இரண்டாவதாக பார்த்த இந்த பாடல் மனப்பாட பாடல் அதை இன்னொரு முறை நாம் பார்க்கிறோம் பேர்தற்கு அரும்பிணித்தாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் பேர்த்த பிறவார் பெரிதுன்பமுற்றே இதை ஓசை நயத்துடன் நாம் பொழுது நம் மனதில் அழகாக பதியும் அரும்பிணி தாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டா பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்ப முற்றே ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்ப முற்றே பாருங்கள் இப்படி ராகத்தோடு நாம் பாடும் பொழுது அது உள்ளத்தில் நன்றாக பதிந்து விடுகிறது இது ஒரு மனப்பாட பாடலானதால் இந்த ராகத்தோடு நீங்கள் பாடி பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக சொல்லும் பொருளும் இந்த இரண்டு பாடல்களிலும் நாம் அறிந்து கொள்ளுகிற அருஞ்சொற் பொருட்கள் எவை என்றால் தீர்வன அப்படி என்றால் நீங்குபவை திறத்தன என்றால் தன்மையுடையன உவசமம் அப்படி என்றால் அடங்கி இருத்தல் கூற்றவா பிரிவுகளாக நிழல் இகழும் ஒளி பொருந்திய பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே பேர்தற்கு அகற்றுவதற்கு பிணி துன்பம் திரிலோக மருந்து மூன்று லோக மருந்து ஓர்தல் நல்லறிவு தெளிவு என்றால் நற்காட்சி பிறவார் என்றால் பிறக்க மாட்டார் அவர்கள் இறைவன் அடியை சேர்ந்து நற்கதியை அடைவார்கள் என்று கூறுகிறது இந்த சொல்லும் பொருளை நன்றாக படித்து கொண்டீர்களானால் உங்களுடைய சொல் ஆட்சி திறன் சொற்களஞ்சிய பெருக்கம் அதிகரிக்கும் இப்பொழுது நாம் மதிப்பீடு பகுதிக்கு செல்வோம் இந்த பாடலில் ஆசிரியர் இரண்டு கருத்துக்களை முதல் பாடலில் ஒரு கருத்து நோயின் வகைகள் என்னவென்று கூறியிருக்கிறார் இரண்டாவது பாடலில் திரியோக மருந்து எவை என்று பிறவி துன்பத்தை நீக்க பிறவி நோயை நீக்க மூன்று யோக மருந்தை கூறியிருக்கிறார் சரி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தலாகும் அணி பிணி பணி மணி ஆம் பிணி என்பது சரியான விடை இரண்டாவது பாருங்கள் நீலகேசி கூறும் நோய்களின் வகைகள் அழகாக கூறலாம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆம் மூன்று என்பது சரியான விடை இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துண்டாய் இவ் உண்டார் இவை உண்டார் இவை உண்டார் ஆம் இவை உண்டார் என்பதே இதற்கு சரியான விடை அடுத்ததாக சிறுவினா பகுதியில் முதல் பாடலை அடிப்படையாக கொண்டு நோயின் மூன்று வகைகள் யாவை என்று கேட்கலாம் அப்பொழுது மிக சுலபமாக உங்களால் பதிலளிக்க முடியும் நோயின் வகைகள் மூன்று அவை மருந்தினால் நீங்கக்கூடியவை எதனாலும் நீங்க கூடாதவை வெளிப்புறத்தில் அமைதியாக இருப்பது போல் தோன்றினாலும் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருபவை என்று நோயை மூன்று வகையாக கூறுகின்ற நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளை மருந்துகளாக கூறப்படுவனையாவை இரண்டாவது பாடலின் கருத்து இதுதான் நீலகேசியில் இரண்டாவது பாடலில் இருந்து ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் நற்காட்சி நல்லொழுக்கம் தான் பிறவி துன்பத்தை நீக்கும் மருந்துகளாக ஆசிரியர் கூறுகிறார் நோயின் வகைகள் அவற்றை தீக்கும் வழி வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை என்று வினா கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த இரண்டு பாடல்களின் பொருள்களையும் எழுதினாலே போதுமானதாக அமையும் முதல் பாடலிலே ஆசிரியர் நோயின் வகைகளை வரையறுத்து கூறுகிறார் இரண்டாவது பாடலிலே பிறவி துன்பத்தை கடக்கக்கூடிய திரியோக மருந்து எவை என ஆசிரியர் கூறுகிறார் இவை இரண்டையும் சேர்த்து எழுத இந்த கேள்வியின் பதிலாக அமையும் அடுத்ததாக ஒரு சிந்தனை வினா துன்பமின்றி வாழ நாம் கை கொள்ள வேண்டிய நற்பண்புகள் யாவை யோசித்து பாருங்கள் சான்றோர்களும் தமிழ் அறிஞர்களும் புலவர்களும் எண்ணற்ற கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் நான் சிலவற்றை கூறுகிறேன் கேளுங்கள் கூறாமை களவு செய்யாமை பிறரை இழிவாக எண்ணாமை பிற உயிர்களை நேசித்தல் பெரியோரை மதித்தல் இப்படிப்பட்ட நற்பண்புகளை நாம் கை கொண்டால் நாம் துன்பமின்றி வாழலாம் இது மட்டுமல்ல நீங்கள் உங்கள் சகோதரரோடும் உங்கள் பெற்றோரோடும் இந்த எழுப்பி இதற்கான பதிலை நீங்கள் அதிக அதிகமாக எழுதும் பொழுது நாம் துன்பமின்றி வாழ வேண்டிய நற்பண்புகள் அதிகமாக கிடைக்கும் இந்த பாடத்திலே உங்களுக்கு நான் ஒரு செயல்திட்டம் கொடுக்க போகிறேன் என்னவென்றால் உடல் நலன் மற்றும் நோய் சம்பந்தமான பல மொழிகளை தொகுத்து வர வேண்டும் என்ன செய்வீர்களா செய்யலாம் ஏனெனில் உங்களுக்கு உடல் நலம் குறித்தும் நோய்கள் குறித்தும் மிக அதிகமான செய்திகள் தெரியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கூழானாலும் குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இந்த மாதிரியான பழமொழிகளை நீங்கள் உங்கள் பெற்றோரிடமோ உங்களை விட உங்கள் சகோதரரிடமோ கேட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு தொகுத்து வாருங்கள் இதுதான் இந்த பாடத்தில் உங்களுக்கான செயல்திட்டம் நீலகேசி பாடலில் மருத்துவம் நோய் அதற்கான மருந்து பற்றி ஆசிரியர் மிக தெளிவாக கூறியிருந்தார் மருத்துவம் பற்றி பிற தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றனவா அப்படி என்றால் அனைத்து தமிழ் இலக்கியங்களுமே ஒன்று உடல் சார்ந்த நோய்க்கு மருந்து கூறும் இல்லாவிடில் உடல் உள்ளம் சார்ந்த நோய்கள் அவைகளுக்கு மருந்து கூறுவனவாகவே அமைந்திருக்கின்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்களான திருக்குறள் திரிகடுகம் ஏழாதி போன்றவை நோயைப் பற்றியும் அதன் மருத்துவம் பற்றியும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது இவை மட்டுமல்லாது அனைத்து தமிழ் இலக்கியங்களும் நோய்களைப் பற்றி எடுத்துரைக்கிறது இவைகளில் இருந்து தமிழர்கள் பழங்காலத்திலிருந்தே நோயை பற்றியும் அதற்கான மருத்துவ முறைகள் பற்றியும் தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றனர் என்பதை அறியலாம் குறிப்பாக நாம் இன்று கடைப்பிடித்து வரும் சித்த மருத்துவம் இது தமிழ்நாட்டில் தோன்றிய மிக தொன்மையான மருத்துவம் இதில் தான் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற சித்தாந்தத்தை கடைபிடித்து வாழ்கின்றனர் குறிப்பாக திருக்குறள் உலக பொதுமறை என்று கூறுகிறோம் அல்லவா இந்த திருக்குறளில் அதிகாரம் தொண்ணூத்தி ஐந்து மருத்துவம் பற்றி தான் ஒரு அதிகாரம் கூறுகிறது இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் நோய் என்றால் என்ன எத்தனை வகையான நோய்கள் இருக்கிறது அதற்கான மருந்துகள் எவை என மிக தெளிவாக விளக்குகிறார் அதே போல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களான மற்றொரு நூல் திரிக்கடுகம் இதன் ஆசிரியர் நல்லாதனார் என்று நாம் அறிவோம் இந்நூலுக்கு உயிர் மருந்து நூல் என்று பெயர் பார்த்துக் கொள்ளுங்களேன் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இவை இம்மூன்றும் கலந்தது திரிக்கடுகமாகும் இந்த திரிக்கடுக மருந்தை உட்கொள்ளுபவர்களுக்கு உடல் நோய்களான காய்ச்சல் சல தலைவலி சளி இவைகளெல்லாம் நீங்கும் ஆனால் திரிக்கடுக பாடலில் வரும் கருத்துக்களை நம் உள்ளத்தில் ஏற்று நடந்தோமானால் உள்ளத்தில் தோன்றும் நோய்கள் நீங்கி நலவாழ்வு அடைவர் நான் ஒன்னு ஒரு பாடலை கூறுகிறேன் திரிக்கத்தில் இருந்து இல்லார்க்கு ஒன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் ஆந்தற்குல பாருங்கள் ஒரு நல்ல மக்கள் நல்ல மனிதர் பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் இதை பின்பற்றும் பொழுது தனி மனிதனமாகட்டும் ஒரு ஊர் பின்பற்றும் போது ஊராகட்டும் நாடு பின்பற்றும்போது நாடும் நல்ல நாடாக மாறுகிறது அடுத்ததாக ஏழாதி ஏழாதி என்ற நூலை மருத்துவ நூல் என்று அழைப்பர் ஏழாதி என்றால் ஏழு மருத்துவ பொருட்கள் சேர்ந்ததுதான் ஏழாதி இதுபோல இன்னும் எண்ணற்ற தமிழ் இலக்கியங்கள் நோயும் மருந்தையும் பற்றி கூறுகின்றன உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் நேரங்களிலோ நூலகம் சென்று இது சம்பந்தமான நூல்களை எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கு தமிழ் இலக்கியங்களில் நோயும் மருந்தும் பற்றி எவ்வளவு கூறியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இந்த செய்யுள் பகுதியை கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்